உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். மீன்கடைகளை அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது முதல்நிலை செய்தியாளர் நிஷாந்த் இணைகிறார். வணக்கம் நிஷாந்த், லூப் சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிக்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை மாநகராட்சி காவல்துறையினரின் பாதுகாப்போடு சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் ஆக்கிரமிப்பாக இருக்கக்கூடிய மீன் கடைகளை காலை 8 மணி முதலே அகற்றி வருகிறார்கள். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த ஆக்கிரமிப்புகளை சென்னை மாநகராட்சி அகற்றக்கூடிய பணியில் காலையிலிருந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு மீனவர் தரப்பிலும் மிகப்பெரிய கடும் எதிர்ப்பு என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மிகவும் குறிப்பாக பார்த்தமையானால் இந்த லூப் சாலை என்பது கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் மீனவர்கள் கடலில் பிடிக்கக்கூடிய மீனை சாலையோரத்தில் வைத்து விற்குவது வழக்கம். குறிப்பாக காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் இந்த மீன் விற்பனையின் காரணமாக மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக இது முன்வந்து விசாரித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி சிங்கார சென்னை 2.0 திட்டத்தை என்ற இலக்கையை எட்ட வேண்டுமானால் இவ்வாறான ஆக்கிரமிப்புகளை முதலில் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்புகளை சென்னை மாநகராட்சி காவல்துறையுடன் இணைந்து காலை முதலே அகற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது அந்த மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மிகவும் குறிப்பாக இது மிக எங்களுடைய வாழ்வாதாரம். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக 5 தலைமுறையினராக நாங்கள் இதைத்தான் வாழ்வாதாரமாக வைத்து வருகிறோம். எங்களுக்கு அரசு உரிய அனுமதி வழங்கியிருக்க வேண்டும். எந்த ஒரு நோட்டீஸும் வழங்கப்படவில்லை. திடீரென ஒன்று அகற்றினால் நாங்கள் என்ன செய்வது என கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலையில் அமர்ந்து போராடி வருகிறார்கள். தற்போது போராட்டம் நடத்தி வருவங்கள்ட்ட பேசலாம். அக்கா அக்கா, இப்போ 1 மணி நேரமாக ரோட்டில் உட்காந்து போராடுறீங்க, எதுக்காக? எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்கள் போராடுறோம். எங்கள் மக்கள் நல்லா இருக்கும், அதுக்கு தான் போராடுறோம். என்ன போய் போய் வந்து எங்கிட்டயே கேட்குறீங்க, பேர் வேற கேட்டு வாங்கிட்டு போறீங்க. எப்பா, எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்கள் இங்கே பாடுபடுறோம். ஐயோப்பா, என்ன சொல்றது? எல்லாமே தலைவர் எனக்கு தொண்டை கம்பலா இருக்கு. கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த வெயிலிலும் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி வருகிறார்கள். முன்னர் தெரிவித்த கருத்துதான் காவல்துறை மற்றும் மாநகராட்சி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரக்கூடிய நிலையில் தற்போது காவல்துறையினரும் இந்த போராடி வரக்கூடிய மீனவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிகவும் குறிப்பாக 18ஆம் தேதிக்குள் இந்த சாலைகளில் எந்தவித ஆக்கிரமிப்பும் இல்லாமல் அதற்கான நடவடிக்கை எடுத்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் என்பது தொடர்ந்து அகற்றப்பட்டு வருகிறது. நடைபாதை மற்றும் சாலையில் வைக்கப்பட்டிருந்த மீன் கடைகள் JCB மற்றும் லாரி இயந்திரங்கள் மூலமாக தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. சாலையில் மீன்கள் மற்றும் நண்டுகளை மீனவர்கள் கொட்டி அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த பகுதியில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இது எங்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரம். நீதிமன்றம், நீதிபதிகள், அமைச்சர்கள் லூப் சாலையில் தான் செல்ல வேண்டுமா என காலை முதலே ஒரு ஆதங்கத்தோடு அவர்கள் தெரிவித்தார்கள். தற்போது இங்கே போராட்டம் நடத்தியவர்கள்ட்ட பேசலாம். அக்கா, எதுக்காக ரோட்டில் இதெல்லாம் கொட்டி போராடும்? நீ சொல்லு ராஜா, நீ சொல்லு. அங்கே பிடிச்சார மீன் விற்க விட மாறாங்க, விற்க விட மாறாங்க. அந்த அரசாங்கத்துலேருந்து எங்கள் மீனெல்லாம் அழிஞ்சு போச்சு. நாங்கள் அப்படி அப்படி கீழே கொட்டுறோம். அப்போ விற்கிற மீன் விற்றா தானே என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். விற்கிற மீன் விற்காக இருந்தால் அப்புறம் நாங்கள் கீழே தான் கொட்ட முடியும். கருவாடு போட்டாலும் வெயிலில் கருவாடு வாங்க மாட்டுங்க, என்ன பண்ண முடியும்? அதனால தான் அங்கே கொட்டிட்டோம். எங்கள் ஆம்பளைங்க பிடிச்சா மீன் புள்ளா நண்டு புள்ள நாங்கள் கொட்டிட்டோம். அதெல்லாம் ஒன்று எல்லாம் ஓரமாக தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் நடு ரோட்டில் இல்லை, நடு ரோட்டில் வண்டி தான் போகுது, வண்டி வருது. நாங்கள் இந்த ஓரம் அந்த ஓரம் தான் இருக்கிறோம். இவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இவங்க எங்கள் மீன்காரர் கொடுத்துண்ணி அண்ணன் வச்சுருக்கிறாங்க. மீன்காரர் எப்படி போய் பழைப்பான்? மீன்காரர் கொடுத்துன்னா எப்படி? நாங்கள் அதனை இப்போ தான் நாங்கள் இருக்கிறோம். கடல் தான் எங்களுக்கு ஆண்டம் கொடுத்த சொத்து. அந்த சொத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்து எட்ட போனால் எப்படி போக முடியும் சொல்லுங்க? கடை எடுக்கணும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். கடை எடுத்தாலும் ஒத்துக்க மாட்டோம். ஒன்று அருகே அருகெல்லாம் கொடுக்கல. கடல் பக்கத்துல இருக்கா, கடல் பக்கத்தான் நாங்க மீன் விற்க முடியும். எங்களால எங்கேயும் போக முடியாது.
வேற என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லு பாக்கலாம். ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு. எங்க மக்கள் என்ன படிச்சு நான் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குது ஒண்ணும் கிடையாது. போனா 100 ரூபா கிடைக்கிறோம், ஒரு நேரத்துல 500 ரூபா கிடைக்கும், அவ்வளவுதான். இல்லைன்னா சும்மா கூட வருவாங்க. போராடி வரக்கூடியவங்களோட கருத்தை கேட்க முடிகிறது. மிகவும் குறிப்பாக இந்த பகுதியில் மாநகராட்சியின் சார்பில் 9 கோடி ரூபாய் செலவில் மீன் விற்பனை அங்காடி கட்டமைக்கக்கூடிய பணி என்பது பாதிக்கு மேலே முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று மாநகராட்சி மற்றும் காவல்துறையினர் இணைந்து இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி வர்றாங்க. தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த லூப் சாலையில் மீனவர்கள் அமர்ந்து அதே போல மீன்கள் மற்றும் நண்டுகளை கொட்டி போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் என்பதும் எடுத்த வண்ணமாக இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின்படி 18ஆம் தேதிக்குள் அனைத்து ஆக்கிரமிப்புகளையுமே அகற்றி நீதிமன்றத்திற்கு அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.